அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும். பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆகஸ்ட் மாதத்திலே 24ஆம் தேதி திருதூதரான புனித பர்த்தலமேயுனுடைய திருநாளை திருச்சபை இன்றைக்கு கொண்டாட அழைப்பு தருகிறது. இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையானது திருவெளிபாட்டு நூலிலே இருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதனை வாசிக்க கவனத்தோடு கேட்போம். 12 அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிபாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 21, இறைவசனங்கள் 9 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதூர்கள் ஒருவர் வந்து, வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிய கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 145 தரப்பட்டிருக்கிறது. ஆசிரியை திருமதி ரக்ஸ்லின் அவர்கள் இந்த திருப்பாடலை சொல்ல அவர்களோடு சேர்ந்து நாமும் சொல்லி இறைவனை துதிப்போம். திருப்பாடல் 145. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். 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 ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கே நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடர்க்கே உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானினுடைய நற்செய்தி 1வது பிரிவு வார்த்தைகள் 45-51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தானியலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிக்கப்பட்டிருக்கின்றவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தானியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம்,
வந்து பாரும் என்று கூறினார். நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தானியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகின்றீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, பர்த்திலேமையினுடைய திருநாளை, திருதூதரான இவருடைய திருநாளை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் அவருக்கு சூட்டிய அற்புதமான பட்டம், இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடு அற்றவர் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். கபடு இல்லாதவர், சூதுவாது இல்லாத மனிதன் என்று நாம் கூறுவது போல ஆண்டவர் இவர் கபடு அல்லாதவர் என்று கூறுவதை பார்க்கின்றோம். யதார்த்தமாய் இருக்கின்ற மனிதன் உண்மையிலேயே அவன் வாழ்விலே வெற்றியை காண்பான். எந்த ஒரு மனிதன் அத்தகைய வரம் பெற்றிருக்கின்றானோ அல்லது அத்தகைய வாழ்வை அவன் வாழ்கின்றானோ அவன் உண்மையிலேயே வாழ்விலே வெற்றியை காண முடியும். யதார்த்தம் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையை உண்மையாய் உரைக்கின்ற ஒரு வாழ்வு. இந்த உண்மையை உண்மையாய் உரைப்பது என்பது இன்றைக்கு இயலாது போன ஒன்றாய் மாறிப்போனது. காரணம், இன்றைக்கு எங்குமே பொய்மையே தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். பொய்மையான வேடம், பொய்மையான பேச்சு, பொய்மையாய் புகழ்வது என்பது எல்லாம் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்ற ஒன்று. இதிலே உண்மையாய் இருப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஆனால் ஆண்டவர் கூறுகின்றார், பர்த்திலேமேயுவை பார்த்து, நீர் கபடற்றவர் என்று. இதற்கான காரணம் என்ன என்றால், பிலிப்பு அவரை அழைத்த போது அவர் நத்தானியேல் கூறுகின்றார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று. யதார்த்தமாய் பேசுகின்ற ஒரு பாணியை பார்க்கின்றோம். அப்படி உண்மையை சொல்லுகின்றார். எல்லாருடைய மனங்களிலும் இருக்கின்ற ஒரு எண்ணம்தான். அதனால்தான் நாசரேத்தில் இயேசுவால் நல்லது செய்ய முடியாமல் போனது என்பதை விவிலிய அறிஞர்கள் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்று பிலிப்பு அவரை கூப்பிட்ட பொழுது, நத்தானியேல் உள்ளத்திலே வைத்திருந்த அந்த எண்ணத்தை, உண்மையை உண்மையாய் கூறுகின்றார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று சொல்லி. அப்பொழுது வந்து பாரும் என்று அவரை கூப்பிட்டு அழைத்த போது அவரும் யதார்த்தமாய் இயேசுவை சந்திக்கப் போகின்ற பொழுது அந்த நேரத்திலே அப்பொழுது கூறுகின்றார், நீர் உண்மையிலேயே கபடற்றவர் என்று, உண்மையான இஸ்ராயலர் என்று கூறுகின்றார். வாழ்விலே இத்தகைய ஒரு நல்ல ஆசீர்வாதம் பர்த்திலேமைக்கு கிடைத்தது போல நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், யதார்த்தமாய் இருப்பது, உண்மையை உண்மையாய் உரைப்பது என்பது வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒன்று. சும்மா பேசுகின்றோம், சும்மா சொல்லுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பொய்மையை விதைப்பதை விடுத்துவிட்டு யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள நாம் முன்வருவோமையானால், யதார்த்தமாய் செயல்பட நாம் பழகிக்கொள்வோமையானால், ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதுதான் சூது இல்லாத ஒரு வாழ்வு. அதைத்தான் ஆண்டவரும் மிக தெளிவாக கூறுகின்றார், புறாவை போல கபடற்றவராய் நீங்கள் இருங்கள் என்று கூறுகின்ற அந்த அழைப்பை நாம் பறிக்கின்றோம். இத்தகைய ஒரு நல்ல வாழ்வு இன்றைக்கு நமது வாழ்வாய் மாற வேண்டும். அதுவே நம்மை உண்மையிலேயே கிறிஸ்துவின் சாட்சியாய்
மாற்றும் என்பதை உணர்ந்து அத்தகைய வாழ்வுக்கான அருள் வேண்டி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.